இயற்கை பேரழிவினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற துருக்கிக்காக, சிரியாவுக்காக, அங்கிருக்கிற ஜனத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நீங்க எல்லாரும் நிறைய பேர் நம்ம செய்திகளை கேட்டிருப்போம். அநேக காட்சிகளை அவர்கள் காண்பிப்பது நமக்கு இருதயத்தை நடுங்க பண்ணுகிறது. நடந்து முடிஞ்சிருச்சு, இனி நடந்து முடிஞ்சதை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் பாலான ஸ்தலங்களை மறுபடியும் கட்டுவிக்கிற கர்த்தர் அந்த தேசங்களுக்கு மனம் இறங்கும்படியா நம்ம கொஞ்ச நேரம் வேண்டிக் கொள்ள போகிறோம். அதுல ரொம்ப விசேஷமா அந்த சிரியாவிலும் துருக்கியிலும் பெற்றோர்களை இழந்து பொம்மையை மாத்திர கைகளில் தூக்கி கொண்டு தாய் எங்க இருக்கிறாங்க, தகப்ப எங்க இருக்கிறாங்கன்னு தேடி அழைகிற பச்சில குழந்தைகளுக்காக கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். அந்த காட்சி இருதயத்தை உடைக்கிறது. தேவ பிள்ளை, நிறைய பிள்ளைகள் பொம்மையை மட்டும் கைகளில் வைத்துக் கொண்டு தன் தாய் தகப்பனை தேடி அந்த தேசத்தில் அலைகிறார்கள். அவர்களை அரவணைப்பார் யாருண்டு? அவர்களை தேற்றுவார் யாருண்டு? அவர்களை கூப்பிட்டு உட்கார வைத்து ஆகாரம் கொடுப்பார் யாருண்டு? சபையே, யாருண்டு? பரலோகம் இறங்கணுமே. எல்லாரும் ஜெபிக்க போகிறோம், எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். அந்த தேசத்துல அநாதைகளாய் அலைந்து தெரிகிற பச்சில குழந்தைகளை தேவக்கரை காப்பாற்றுபடியா. நாங்கள் அக்கிரமம் செய்த ஆண்டவரே, உமக்கு கோபத்தை உண்டாக்கினது உண்மை ஆண்டவரே. எங்கள் அக்கிரமங்களே, எங்கள் பாவங்களே இவ்வளவு பெரிய ஆக்கினை வர வைத்தது உண்மை ஆண்டவரே. தேவரே, துருக்கிக்காக ஜெபிக்கிறோம், சிரியாவுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ரெண்டு நாடுகளும் ஆண்டவரே இந்த நாளில நிலநடுக்கத்தினால அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்குதப்பா. ஆகாரத்துக்காக ஏங்கி நிற்குதே, உணவுக்காக ஏங்கி நிற்குதே, உடைக்காக ஏங்கி நிற்குதே. ரத்தாபரம் உடுத்தி இருந்தவள் குப்பை வேட்டை அடைத்து நிற்கிறாளே. அவள் அழகும் சௌந்தரியமும் கருகருத்து போயிருக்குதே ஆண்டவரே, கருகருத்து போயிருக்குதே. நீங்க மரமிறங்குகையா, நீங்க துருக்கி மேல மரமிறங்குகையா, சிரியா தேசத்தின் மேல மரமிறங்கு காட்டவரே. அந்த தேசத்துக்கு வேண்டிய ஆகாரங்கள் கிடைப்பதாக, தண்ணீர் கிடைப்பதாக ஆண்டவரே, உடை கிடைப்பதாக, இருக்க இருப்பிடம் கிடைப்பதாக. தாய் தகப்பனை எழுந்து பொம்மைகளை வைத்துக் கொண்டு அலைந்து திரிகிற இந்த பிள்ளைகள் மேல பரிதாபம் கொள்ளுகிற பரலோகம் இறங்கி வரும்படியா, இரக்கம் கொள்ளுகிற பரலோகம் இறங்கி வரும்படியா. எல்லாரும் கைகளை உயர்த்தி, எல்லாரும் கைகளை உயர்த்தி, என் ஆண்டவரே, துருக்கி தேசத்துல சிரியாவிலும் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிற குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குழந்தைகளை கடத்த நினைக்கிறேன், குழந்தைகளை ஆண்டவரே உமக்கு சோத்திரம் தவறான பாதைக்கு நடத்தி கொண்டு போக நினைக்கிறேன். கூட்டத்தாரை கதை சந்திக்கணும், அவங்க இருதயத்துல ஒரு இரக்கத்தை கொடுங்க ஆண்டவரே. குழந்தைகளை கடத்த கூடாது ஆண்டவரே. தாய் தகப்பனை இழந்து பொம்மைய வச்சு சுத்தி சுத்தி அப்பா அப்பாவை தேடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நாங்கள் குடும்பமாய் ஜெபிக்கிறோம். இதோ கர்த்தருடைய சபை ஆகிய குடும்பமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இரக்கம் செய்க ஆண்டவரே. அந்த குழந்தைகள் மேல இரக்கம் உண்டாயிருக்கட்டும். அவங்களை ஆதரிக்கிற நல்ல உள்ளங்களை ஏற்படுத்தி தருவீராக, அவர்களை அரவணைக்கிற நல்ல உள்ளங்களை ஏற்படுத்தி தருவீராக ஆண்டவரே. தேவரே, நீங்க அப்படி செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். தேவரே, நீங்க அப்படி செய்யறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய நாமத்தை கடமை நீங்கப்பா, உங்க நாமத்தை கடமை நீங்கப்பா, உங்க நாமத்தை கடமை நீங்கப்பா. எல்லா கனத்தையும் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் யா. வேண்டியிருக்கிறோம், ஓ எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.